மேல நான் படாத கஷ்டம் நம்ம தேவையில்ல அசுராஜால கோர்ஸ் தான் போய் தான் வந்து கலைஞ்சு போயிருக்கிறேன். அதனால நான் இப்ப சொல்லி போனேன், நீ இப்படி பட்டேன்னா நானும் நடுக்க மாட்டேன் பார்க்க மாட்டேன். நான் கொட்டாத காசும் இல்லைங்க, லோயர் மாதிரி காவியை வைக்காம நான் கஷ்டப்பட்டு போனேன். ஒழும்பி வேலைக்கு போகணும் உலகி தரணும், ஆனா படித்தே வரணும்டா. நல்லா நீதி நல்ல மாதிரி படித்து நாங்களும் கூட கஷ்டத்தை தெரியாமத்தான் வளர்த்த நாங்களாக வரேன். தாயிட பாசே போண்ட படம் கத்தா குடுவீவா கட்டி கவுனா. ஒட்டுமொத்த உலகையும் கொரோனா எனும் நோய் பொருளாதார ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இலங்கை போன்ற வளர்ந்து வரும் நாடுகளும் பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ள போதைப் பொருட்கள் கருப்பு சந்தையூடாக பரவலாக இளைஞர்கள் மத்தியில் புழக்கத்தில் உள்ளதால் பல பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பொருளாதார ரீதியில் பாதிப்படைந்து தமது அன்றாட ஜீவனோபாயத்தை கொண்டு நடாத்துவதில் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குகிறார்கள். இவ்வாறு போதைப் பொருளுக்கு அடிமையாகிய இளைஞர்களால் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பற்றிய தொகுப்பே இந்த காணொளி. இண்டைக்கு போற இதுகள் அடிமையாயினாரோ அண்டையோட எங்கட வீட்டிலும் சரியான கஷ்டம். இவர் உழைக்கிற காசத்தை நாங்கள் வச்சு சாப்பாட்டுக்கு எடுத்தேன். இவரை பொழுசு கொண்டு போக நாங்கள் கோர்ஸுக்கு கொண்டு போனேன். பஸ் காசுக்கே இப்போ 200 ரூபா வேணும் போய் வேற. இவர் ஒரு நாளைக்கு 1000 ரூபா 1500 ரூபா கொண்டு வந்தா அதில் சாப்பாடு சிலவு கேக்க சாப்பாட்டுக்கே காணாது. எனக்கு 2 பொம்பளை பிள்ளை 1 ஆம்பளை பிள்ளைன்றான். அதில் 2வது பிள்ளை படிக்கிறா பொம்பளை பிள்ளை கடைசி. அப்போ அவாக்கு நாங்கள் தேவையான இதுகள் வேண்ட கொள்ளவே இவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு. பார்க்க போனால் சில நேரம் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் சாப்பிடாமையே இருப்போம். யாழ்வூர்த்திக்கு தான் மைக்காவில் கூடு பேவி வீடா சல்லி தீனவா செய்யணும் நினைத்துக்கிறவா மங்காட்ட இன்னும் சல்லி எவ்வா ஏவா கேவா தாண்டி கிடத்தம்மா மங்கேவே ஏவா அதாகத்தே யாரோத்தேக்க கேத்துல காதன குடு வீட்டுக்கு தமா உனி மாம்போ மாமாரிங்க ஏக்க நத்தர கர கத்து ஜாசா துக் வெந்தா ஏக்க நத்தர கர கந்த நத்தர கரல ஈட பாசி தமாய் ஏ தத்துக்கிட்ட ஹொந்த தத்துக்கிட்ட எனக்கோட ஆய் மாம யாண்டல ஹத்துனா இராட மட யாகாந்து பெருவு கியா மா கக்குல ஹேப் மாசிக்கிரியட ஹேப் புனா கக்குல கேடுனா ඉතින් එයාගේ දරුවෝ දෙන්නෙක් ඉන්නවා. ඒ දරුවෝ දෙන්නට උගන්න ගන්නත් ඕනේ. එක දරුවෙක් දැන් මොන්ඩිසෝරි දානවා, එක්කෙනෙක් 9 පන්තියේ ඉන්නේ. ඉතින් ඒ ළමයටත් උගන ගන්න ඕනේ. ඒ ළමයටත් සෑම දෙයක්ම දෙන්න ඕනේ. පොත්පත් අරන් දෙන්න ඕනේ. කන බොන දේවල් වලට තියෙන පන්ති දාන්න ඒ වට සල්ලි දෙන්න ඕනේ. ඉතින් ඒ හැම දෙයකටම තමයි මේ මෙතෙන්ට වෙලා මේ පාරේ දුක් විඳින්නේ. අපරාධ කොල්ලනේ අර රට ගිහිල්ලා හදාගත්තු ටික විතරයි. ඉතුරු හදා ගන්න හම්බුන්නේ එයා කුඩු බීවා. එහාට මෙහාට ණය වුණා. ඒ ණය ගෙව්වා. දැන් ඉතින් සෑහෙන දුකක් විඳිනවා. நாம் வேலையை விட்டு இப்போ பாவது விஷமாச்சுது. அப்போ இவர் நம்பி இருக்க இவர் இப்போ பாவட்டில் இருக்க விழுந்துட்டு நானும் திருத்தி இப்போ தான் கேட்கல. ஃபுரா தானே அப்போ 9 மாதம் ஆச்சு குத்தி இருந்தவர் இருந்து இப்போ எடுத்து இப்போ அளவுட்டது ஃபுரா இப்போ அண்டாடு சவுக்காலை பவுலாச்சு 500 1000 ரூபா தாரேன். இப்போ இருக்கிற எனக்கு இப்போ 10 ரூபா தெரியாதுங்க. ஆனால் இவர் அது எனக்கு ஒரு கும்பம் ஒரு நல்லது ஒன்றும் இல்லை. நான் பட்ட வேலை எனக்கு தந்த சுவர் கூடி பிரஷர் கூடி இப்போ வேலையை விழுந்து நான் வீட்டில் இருக்கிறேன். காசுக்கு காசு தான் கையில் ஒரு ஆட்டம் அம்பனால மாறி மாறி லோயருக்கு கட்டுறது மோசம் போல கட்டுறது அப்படி கட்டி கட்டி கட்டுறது. இப்போ ஒரு 5000 3000 நான் கடனை மாறி மாறி தான் எல்லா இந்த பிள்ளைய போயிருந்தா எந்த பிள்ளையாக நான் நிம்மதியாக நான் இருக்கிறேன் சொன்னால் அளவப்பட்ட மாதிரி ஒருவர் அளவப்படல, நாங்கள் தும்பப்பட்ட மாதிரி ஒருவர் தும்பப்படல. அப்படி கஷ்டப்பட்டு எத்தனை பேருக்கு சொல்லி அழுதுருப்பேன். நான் ஒரு நாளைக்கு 4500 கூட அப்படியே அடிப்பேன். வீட்டில் காசு சொல்லுவேன், அம்மா சொல்லுவா அப்பா சொல்லுவா அடிக்கா அடிக்காங்க நாம் இல்லை கொஞ்சம் வருஷம் வீட்டை வச்சு அடிக்க வழிக்கிட்டேன். பொண்ணு பட்டாங்க தத்திக்கிடணும் அவருக்கு தீவா அம்ப கருங்க சாலி ஒப்பம் வேகட்டை அட்டகிறது வைத்தா வேலை கிதிர பசங்க ஆறுங்க வைத்து போனா கேம்பி மாறுங்க அடுப்பாடுனா அம்மாட்ட கண்டு கொண்டு கொண்டா காருங்க பசங்க வேசை அம்மா கொண்ட கண்டு கொண்டு அம்மாருனா. இவ்வாறு போதைப் பொருள் பாவனையால் பொருளாதார ரீதியில் நலிவுற்றிருக்கும் பெண் தலைமைத்துவ குடும்பத்தை இனமத பேதமின்றி யார் மீட்பது?